வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் கடக ராசிக்கான தை மாத பலன்களை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போ அல்லது ஃபேஸ்புக் குரூப்போ அதுலேயும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மற்ற கடக ராசிக்காரர்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கட்டும். அவசரமாகவும் நம்ம எந்த வேலையும் செய்ய வேண்டாம், அநியாயமாக எந்த விஷயத்துலையும் நடந்துக்க வேண்டாம் அப்படிங்கிற இந்த ரெண்டு பாயிண்ட்டை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இந்த மாதத்தை தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு எந்த வித தொய்வும் எந்த வித தோல்வியும் எந்த ஒரு கஷ்டமும் துயரமும் துன்பமும் எதுவும் இல்லாத மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். எதனால நான் இந்த மாதிரி சொல்கிறேன்னா, உங்களுக்கு அஷ்டம சனி இந்த மாதம் தொடங்கிய ஒரு சில நாள்லேயே தொடங்க ஆரம்பிச்சிருது. அந்த அஷ்டம சனி கண்டிப்பாக ஒரு அவசரப்படுறவங்களையும் அநியாயம் செய்யக்கூடியவர்களையும் பாதிக்கும். அதனால இந்த மாதத்துலேருந்து நீங்கள் வந்து அந்த செயல்களில் ஈடுபடாமல் இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனிங்கிறது எந்த விதத்துலேயும் பாதிப்பை ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது. அவசரம்னு நான் எதை சொல்கிறேன்னா, இப்போ அவசரமாக போகிறேன்னு சொல்லி வேகமாக போகும்போது எதிரில் வரவங்க நம்ம கண்ணுக்கு தெரியாமல் வாகனத்தில் போகும்போது நமக்கு விபத்து ஏற்படலாம். அதே மாதிரி தான் ஒரு அவசரமாக ஒரு முடிவெடுக்கிறோம் அப்படிங்கும்போது அதோட பின் விளைவுகளை நம்ம சரியாக சிந்திக்க முடியாது. அதோட பலன் என்ன மாதிரி நமக்கு அமையும், அதனால் என்ன மாதிரி இம்பேக்ட் நம்ம வாழ்க்கையில், அதாவது எந்த மாதிரியான தாக்கத்தை நம்மளோட வாழ்க்கையில் அது ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க தவறிடுவோம். அதனால தான் நான் வந்து அவசரம் வேண்டாங்கிறேன். அதே மாதிரி அநியாயம் அப்படின்னு நான் எதை சொல்கிறேன்னா, அநியாயங்கிறது உங்கள் மனசுக்கும் உங்கள் மனசாட்சிக்கும் தெரியும். இது எல்லாம் நம்ம செஞ்சோம்னா இது அநியாயம்னு. அதே மாதிரி இயற்கைக்கு ஒவ்வாத விஷயங்கள் எல்லாமே அநியாயமான செயலாக தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அப்போது அநியாயமான செயல்களில் ஈடுபட்டால் கண்டிப்பாக அஷ்டமச்சனியில் மிகப்பெரிய தண்டனையை நீங்கள் அனுபவிப்பீங்க. எதனாலன்னா கர்ம கரகன் சனி, உங்கள் கர்மாவை நீக்குபவன், உங்களை நேர்வழியில் செலுத்துபவன் சனி, நீதிமான் சனி, அப்படிப்பட்ட சனி பகவான் அதாவது எட்டாம் இடத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறார். அஷ்டமச்சனி ரெண்டு பேருக்கு ஸ்ட்ராங்காக வேலை செய்யும், ஒன்று மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னொன்று கடக ராசிக்கு. எதனாலன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு எட்டாம் இடமான மகர ராசியில் சனி ஆட்சி, அதே மாதிரி கடக ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடமான கும்பமும் சனிக்கு ஆட்சி வீடு. அப்போ இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அஷ்டம சனியில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும். அப்போ என்னன்னா, பாதிப்புன்னு நான் சொல்றது உங்களை நல்வழிப்படுத்த, உங்களை நேர்மையாக மாற்ற சனி பகவான் சாட்டையை சற்று வேகமாகவே சுழற்றுவார். இந்த மாதத்தில் செவ்வாய் பகவான் உங்களோட ராசிக்கு பதினோராம் வீட்டில் இருக்கிறார். பதினோராம் வீடுங்கிறது லாபஸ்தானம் மட்டுமில்லை, நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறதான், உங்கள் ஆசை நிறைவேறும் இடமும் பதினோராம் இடம். ஏன்னா நம்ம எல்லாருமே பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம், பதினோராம் இடம் லாபஸ்தானம் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானங்கிற மாதிரியே பதினோராம் இடம் லாபம் மட்டுமல்ல, உங்கள் ஆசை நிறைவேறும் இடமும். அப்போ உங்கள் ஆசை நடக்குமானா, செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்கள் ஆசை நிறைவேறிவிடும். பெண்களுக்கு கணவனால் மிகப்பெரிய அனுகூலம் கிடைக்கும். அதே மாதிரி ஐந்து மற்றும் பத்து கூடியவர் தான் உங்களுக்கு செவ்வாய் பகவான். ஐந்தாம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியம், தாத்தா பாட்டி, குழந்தை பாக்கியம், குலதெய்வ அனுகிரகம், இதை எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இடம் ஐந்தாம் இடம். அதே மாதிரி பத்தாம் இடம்ங்கிறது தொழில் மற்றும் கர்மஸ்தானம், இதை எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது பத்தாம் இடம். அப்போ இந்த ரெண்டுக்கும் உடையவர் லாபஸ்தானத்தில் ஆசை நிறைவேறும் இடத்தில் சஞ்சரித்தால் தொழிலில் லாபம் கிடைக்கும். பூர்வ புண்ணியத்தில் சொத்தில் ஏதாவது வில்லங்கம் இருந்தால் தீந்துடும், வழக்குகள் நடந்துட்டு இருந்தால் உங்களுக்கு சாதகமாக முடியும். அதே நேரத்தில் உங்களுக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்களில் பிரச்சனை இருந்தாலோ அல்லது பாக பிரிவினை பண்ண வேண்டியது இருந்தாலோ இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணலாம். இந்த வாய்ப்பை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அடுத்தது செவ்வாய் உங்களுக்கு இந்த இடத்திற்கு வரத்துக்கு 1.5 வருஷம் ஆகிடும். அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். அதனால் நீங்கள் இப்போவே இந்த சொத்து விஷயங்களில், வழக்கு விஷயங்களில் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு ஏற்படுத்திக்கலாம். அந்த தீர்வு உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக முடிகிற அமைப்பு தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. உங்கள் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குறார். அதே நேரத்தில் ஐந்தாம் அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கார். அப்போ கடக ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்திற்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அல்லது டாக்டரை கன்சல்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னா இப்போ அதை வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. பத்தாம் அதிபதியான செவ்வாய் 11 இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், அல்லது ஃபார்ம் லேண்ட் வாங்கி விற்கிறவங்களாக இருக்கலாம், டென்டிஸ்ட்டு,
சமையல் கான்ட்ராக்டர்ஸு, இந்த மாதிரி தொழில் செய்கிற எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி அளவான லாபமே நல்ல வளர்ச்சியை தரும், அதிகப்படியான வாடிக்கையாளர்களை ஈர்க்கும், நம்மளோட பொருள் மார்க்கெட்டில் பெரிய அளவில் விற்பனை ஆகும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிட்டு அதிகமான லாபத்துக்கு ஆசைப்பட்டீங்கன்னா வரப்போகிற மாதங்களில் இருக்கும் கிரக அமைப்பில் உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் இல்லாமலே போயிடுவாங்க. அதனால அளவான லாபம் வந்து போதும் அப்படிங்கிற மனசை நீங்கள் உருவாக்கிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக தொழிலில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற மாதிரி தான் சமையல் கான்ட்ராக்டருக்கு வந்து ஃபுல் பிஸியாக இருக்கிற மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி டென்டிஸ்ட்டு, போன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறவங்க, பிஸ்னஸில் வந்து மெஷினரி வச்சு தொழில் பண்ணுறவங்க, இயந்திரங்களை உதிரி பாகங்களாக பயன்படுத்துகிறவங்க, உதிரி பாகங்கள் தயாரிக்கிறவங்க, விற்பனை செய்கிறவங்க எல்லாருக்குமே ஏற்ற மிகுந்த மாதமாக இந்த மாதம் இருக்கும். மறுபடியும் திரும்ப சொல்கிற ஒரே பாயிண்ட் தான், அதிக லாபம் வேண்டாம், அளவான லாபமே நீண்டகால வாடிக்கையாளர்களை வச்சுருக்குங்கிறத மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டா இந்த மாதத்தில் உங்களோட பிஸ்னஸில் எந்த வித தொய்வும் இருக்கவே இருக்காது. தாயாரின் உடல்நிலை, அதே மாதிரி திருமணம் ஆனவர்களாக இருந்தால் மாமியாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் நீங்கள் அதிகமாக செலுத்தணும். அவங்களுக்கு ஜாயின்ட் பெயின், ஜீரண பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்கும். அது எதுனாலன்னு போய் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணால் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது இப்போ இருக்கிற கிரக அமைப்புங்கிறதுனால வந்து நோய் எதுவும் வந்தால் அது எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னு தெரியாது. அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஜீரண பிரச்சனை ஏற்படக்கூடிய உணவுகளை தவிர்த்துட்டு எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதத்தில் எந்தவித ஜீரண பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அரசு பணியாளர்கள், அரசு சார்ந்து வேலை செய்கிறவங்க எந்த வித துறையில் இருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதனால் ப்ரமோஷனோ டிரான்ஸ்ஃபரோ வந்ததுன்னா அதை வந்து சந்தோஷமாக எடுத்துக்கங்க. ஏன்னா டிரான்ஸ்ஃபர் வரும்பொழுது நம்ம வேறு இடத்துக்கு போகிறோமேன்னு கவலைப்படாதீங்க. அந்த டிரான்ஸ்ஃபர் வந்து அங்கே போகும்போது உங்களோட பணியை பாராட்டி உங்களுக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து பதவி மாற்றமோ பதவி உயர்வோ எது வந்தாலும் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். சனி பகவான் ஒரு சில நாட்கள்லேயே வந்து மாதம் பிறந்த உடனே உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வரார். அதனால தான் உங்களுக்கு அஷ்டம சனி நடக்க போகுது. அந்த அஷ்டம சனி காலங்களில் பிறப்புறுப்புகள்லேயோ கழிவு பாதைகள்லேயோ இன்ஃபெக்ஷனோ அலர்ஜியோ ஏற்படலாம். அது வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படாது. ஆனால் அந்த அலர்ஜி அல்லது இன்ஃபெக்ஷனுக்கான ஸ்டார்டிங் வந்து இந்த மந்தில் ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து ரொம்ப சுத்தமாக உங்கள் உடல்நிலையை நீங்கள் பராமரிச்சிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இந்த 2.5 வருஷமும் வராது. இன்றைக்கி சொல்கிற இந்த உடல்நிலை பிரச்சனை வந்து உங்களுக்கு இந்த 2.5 வருஷமுமே ஏற்படலாம். அதனால் உங்களோட உடலை நீங்கள் வந்து சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் நீங்கள் பராமரித்தா போதும், இந்த பிரச்சனைகள் வராமல் நீங்கள் தவிர்த்திடலாம். வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க, அதே மாதிரி வெளிநாடு சார்ந்த வர்த்தகம் செய்கிறவங்க எல்லாம் அரசோட டாக்குமெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் வெளிநாட்டில் வேலை செய்கிறீங்கன்னா அந்த நாட்டில் ஒர்க் பர்மிட்டில் இருக்கீங்களா, கவர்மெண்ட்டோட பேப்பர்ஸ் எல்லாம் நீங்கள் சரியாக வச்சுருக்கீங்களா, அரசு அங்கீகாரத்தில் தான் நீங்கள் வேலைக்கு போயிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கிங்க. அந்த நாட்டு அரசாங்கத்தோட ரைடில், அந்த நாட்டு போலீஸ் அதிகாரிகளோட விசாரணையில் நீங்கள் சிக்கிடுவீங்க. அதனால் அந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சொல்லி அதற்கான பர்மிஷன் அல்லது லைசன்ஸை உடனே வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட பாஸ்போர்ட் எக்ஸ்பீரி ஆயிருக்கான்னு உறுதியாக நீங்கள் பார்த்துடணும். அந்த மாதிரி பார்க்கலினா நீங்கள் வெளிநாட்டில் பிடிபட்டுருவீங்க. அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்தளவில் வந்து நீங்கள் செய்கிற வேலையோ தொழிலோ எதுவாக இருந்தாலும் அது சரியாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. வரப்போகிற மாதங்கள்லேயும் நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிட்டா இந்த அஷ்டம சனியை பொறுத்தளவில் பெரிய பாதிப்பு இல்லாமல் உங்கள் தொழிலோ வியாபாரமோ வேலையோ ரொம்ப ஸ்மூத்தாக போயிடும். குழுக்களில் வந்து லாட்ரி விழுவுறது, ஏதாவது ஒரு பரிசு திட்டத்தில் வந்து குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்தால் அதில் பரிசு கிடைக்கிறது, அந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தில் அந்த மாதிரி ஒரு பலனும் உங்களுக்கு இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் லாட்ரி வந்து தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கு. அதனால் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் வந்து பரிசு உழுவுன்னு நான் சொன்ன உடனே லாட்ரி வாங்கவோ அதற்கு முயற்சி செய்யவோ கூடாது. வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டில் வசிக்கிறவங்க அந்த மாதிரி அமைப்பு இருந்தால் நீங்கள் வாங்கலாம். அரசு தடை செய்யப்பட்ட பொருளை தமிழகத்தில் வாங்கிறத எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் தவிர்த்திடணும். அஷ்டமச்சனியில் அதுவே பாதிப்பு ஏற்படும். வெளி மாநிலத்தில் இருக்கும் தமிழர்கள், வெளிநாட்டில் இருக்கும் தமிழர்கள் அங்கே லாட்ரி சட்டப்பூர்வமாக இருந்தால் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்கும்.
இந்த மாதத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் வந்து 23, 24, 25 ஜனவரி மாதத்தில் தமிழில் தை மாதம் 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி இந்த 3 நாட்களும் நீங்கள் புது முயற்சிகளில் ஈடுபடவோ, தேவையில்லாத வாக்குவாதங்களை வந்து நீங்கள் ஈடுபடவோ, வழக்குகளில் போய் ஆஜராகவோ கண்டிப்பாக கூடாது. அன்றாட பணிகளை நீங்கள் செய்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை. அதே மாதிரி இந்த மாதத்தில் பணவரவு இருக்கக்கூடிய நாட்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 30, 31, தை மாதம் 16, 17 இந்த 2 நாளும் உங்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும். அந்த பணவரவை நீங்கள் சரியாக திட்டமிட்டு சிக்கனமாக நீங்கள் செலவு செஞ்சு சேமிப்பை வந்து உயர்த்துறதுக்கான வழியை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இந்த மாதம் உங்களுக்கு அஷ்டம சனி தொடங்கினாலும் நான் சொன்ன மாதிரி அவசரமும் அநியாயமான செயல்களையும் நீங்கள் ஈடுபடாமல் இருந்தால் இந்த மாதம் மட்டுமல்ல வரப்போகிற 2.5 ஆண்டுகாலமும் உங்களுக்கு சிறந்த பலனையே தரும் என்று கூறி, உங்கள் வாழ்வில் எல்லா வசந்தமும் வீச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், டாக்டர் ராம் பரிமளவாச்சாரிய குருஜி, நன்றி, வணக்கம்.